ஹாய் கைஸ், அனைவருக்கும் பிளாக் சாப்டர் கோபிநாத்தின் ஒரு ஹாய். எல்லா பேரும் பத்திரமா வீட்டில் சேஃபாக இருங்க. மறந்துடாம வீட்டு வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வர்றப்ப ஹேண்ட் வாஷ் பண்ணிடுங்க. நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் உள்ள வேலைகளை ஆரம்பிங்க. குழந்தைங்களை பத்திரமா பார்த்துக்கோங்க. நம்ம இன்னைக்கு இரண்டு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பேச போகிறோம். வாங்க வீடுக்குள்ளே போவோம். அதுக்கு முன்னாடி நான் எப்பயும் சொல்கிற மாதிரி மறந்துடாமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் ஒவ்வொன்றும் உங்களுக்கு வரும். நோட்டிஃபிகேஷன் வர்றதுக்கு மறந்தாமல் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் உங்களோட என்னோடய நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே உங்களுக்கு வரும். இது மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம பார்க்க போகிற மொதல் நியூஸ் ட்ரெயின் சம்மந்தமான நியூஸ். என்னன்னு கேட்குறீங்களா? ட்ரெயினில் நம்ம போகிறப்ப கண்டிப்பாக மாஸ்க் போடணும் அப்படின்னு தெற்கு ரயில்வே சொல்லிட்டே இருக்காங்க. அப்படி இல்லைன்னா 500 ரூபா ஃபைன் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக டிக்கெட்டை கையில் பத்திரமா வச்சுருக்கோமோ இல்லையோ மாஸ்க்கை வச்சுருங்க. மாஸ்க் இல்லைன்னா கண்டிப்பாக 500 ரூபா ஃபைன் சொல்லியிருக்காங்க. ஏன் இந்த நியூஸ் இப்போ ரீசெண்டாக சொல்லியிருக்காங்கன்னா, சென்னையோட புறநகர் ரயிலில் ஃபுல்லாக இப்போ வந்து எல்லா பேரும் பயணிக்கலாம் அப்படின்னு அனுமதி அளிச்சிருக்காங்க தெற்கு ரயில்வே. அதனால தான் இந்த ஒரு மெசேஜை சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக போகிறப்ப மாஸ்க் கொண்டு போங்க, இல்லாட்டினா 500 ரூபா ஃபைன் அப்படின்றது கன்ஃபார்ம். ஃபைன்ன்றது அடுத்த விஷயம் தாண்டி, நம்மளுக்காண்டி கவர்மெண்ட் ஒரு தடுப்பு நடவடிக்கை எடுத்திருக்குன்னு நினச்சிக்கோங்க. கவர்மெண்ட் மேலே நம்ம குறை சொல்ல வேணாம். ஏன்னா நம்மளை பாதுகாக்கிறதுக்கான இந்த மாதிரி ஒரு நடவடிக்கைகள் அவங்க எடுத்திருக்காங்க. அதனால் மறந்துடாமல் மாஸ்க்கை கொண்டு போயிருங்க. மறந்துடாதீங்க. இதுதான் நான் சொல்ல வந்த முதல் நியூஸ். முக்கியமான விஷயம் கூட, நியூஸ் வந்து ஷார்ட்டாக இருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக எல்லா பேரும் இது பார்க்க வேண்டிய நியூஸ் தான். இதுக்கப்புறம் அடுத்து நம்ம ஒரு பார்க்கக்கூடிய நியூஸ் என்னன்னு பார்த்தோம்னா, நான் சொல்ல வந்த ரெண்டாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா கைஸ், தென்னாப்பிரிக்காவில் ஒரு தம்பதிக்கு ஒரே பிரசவத்தில் 10 குழந்தைகள் பிறந்திருக்கு. அதாவது 7 ஆண் குழந்தை 3 பெண் குழந்தைன்னு 10 குழந்தைகளை பெற்றுருக்காங்க அந்த தம்பதிகள். அவங்கள பற்றிய நியூஸ் தான் பார்க்க போகிறோம். தென்னாப்பிரிக்கா நாட்டில் கவுடேன்ற மாகாணத்தில் டெம்பிசா அப்படின்ற கிராமத்தை சேர்ந்த ஒரு தம்பதிகளுக்கு 10 குழந்தைகள் பிறந்திருக்குன்னு சொன்னேன். அவங்களுக்கு ஏற்கனவே கல்யாணமாகி 7 வருஷம் ஆன நிலையில் 6 வயதில் 2 இரட்டை குழந்தைகள் பிறந்திருக்கு. இந்நிலையில் தான் அவங்க மீண்டும் கர்ப்பமாகறாங்க. கர்ப்பமாகி ஒரே பிரசவத்தில் 10 குழந்தைகள் பிறக்குது. அதில் 7 ஆண் குழந்தைகள் 3 பெண் குழந்தைகள்னு சொன்னோம். இதில் இன்னொன்று என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்க எனக்கு இப்போ ஒரே பிரசவத்தில் 10 குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லப்படுகின்ற மருத்துவமனையும் ஆமான் கன்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் அந்த நாட்டு சுகாதாரத்துலேயும் சரி ஊடகங்களும் சரி, இது வந்து நம்பகமான தகவல் இல்லை அப்படின்னு அவங்க உறுதிப்படுத்துகிறாங்க. இதில் எது உண்மை அப்படின்னு தெரியலை. இந்த தம்பதிகளோட நியூஸ் தென்னாப்பிரிக்காவில் மிகப்பெரிய பேசும் பொருளாக ஆரம்பிச்சிருக்கு. எங்கே பார்த்தாலும் இந்த நியூஸ் தான் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. இது உண்மையாக என்னன்னு தெரியலை, ஆனால் அங்கே இதுதான் இப்போ ஹார்ட் ஆஃப் த டாபிக். இந்த நியூஸ் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் இது ஒரு உலக சாதனை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி மாலி நாட்டில் சேர்ந்த ஒரு தம்பதியர்கள் ஒரே பிரசவத்தில் 9 குழந்தைகளை பெற்றெடுத்திருக்காங்க. ஆனால் இந்த தென்னாப்பிரிக்க தம்பதிகள் அவங்கள முறியடித்து ஒரே பிரசவத்தில் 10 குழந்தைகள் பெற்றெடுத்திருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு உலக சாதனை அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதாங்க நான் சொல்ல வந்த ரெண்டாவது விஷயம். இந்த ரெண்டு விஷயங்களுமே உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறந்துடாமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் வரும். இதே மாதிரி இன்னும் நிறைய நியூஸோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களோட கோபி பாய். மறந்துடாமல் சேஃபாக இருங்க.